மருகில கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபாதையில் வியாபாரம் செய்து வந்த வியாபாரம் செய்து கொண்ட வியாபாரிகளுடைய கடைகளை நேற்று மாநகராட்சி அதிகாரி வித்யா என்பவர்கள் தலைமையில் வந்து ரவுடிகளை போல புல்டோசரை கொண்டு கடைகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். ஒரு மாற்றுத் திறனாளி நடத்தக்கூடிய அயன் பாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த கடையை புல்டோசர் மூலமாக அப்பளம் போல் நொறுக்கியிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று மாநகராட்சியினுடைய ஸ்ட்ரீட் விண்டோ சட்டம் இருக்கின்றது. தெருவோர வியாபாரிகள் எங்கெல்லாம் வியாபாரம் பண்ண வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். ஸோ 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மீது எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி ஒரு தகவல் கூட சொல்லாமல் நேரடியாக வந்து மாநகராட்சி அதிகாரிகள் இந்த கடையை அடித்து ஒடித்து நொறுக்கியது சட்டவிரோதமான செயல். தமிழ்நாடு அரசாங்கம் சட்டவிரோதமான செயல் ஈடுபட்டுள்ள அதிகாரி வித்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் வந்து என்னன்னா சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டம் 2014 பிரகாரம் இது அரசாங்கம் நிறைவேற்ற சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஒரு சாலையோரத்தில் வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே அவர்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு வெண்டிங் கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வெண்டிங் கமிட்டிக்கு தலைவராக மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் இருக்கின்றார்கள். வியாபாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க தலைவர் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் கூடி எங்கெங்கே வியாபாரம் செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டு அதன் பிரகாரம் தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தில் மட்டும் 35,858 சாலையோர வியாபாரி இருக்கிறார் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கின்றது. இந்த சென்னை மாநகராட்சி அறிவித்ததில் கிட்டத்தட்ட 972 இடங்கள் வந்து பெண்டிங் சோன், அதாவது வியாபாரம் செய்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட பகுதி. அப்படி வியாபாரம் செய்வதற்காக மாநகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியில் எந்த தைரியத்தில் ஒரு அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்? யார் கொடுத்த அதிகாரம், யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, பதில் சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக இந்த பிரச்சனை தலையிடணும். ஒரு மாநகராட்சி அதிகாரி செய்யக்கூடிய அராஜகத்தால் சட்டவிரோத செயல்பாடுகளால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருகின்றது. எனவே இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கின்றது, அரசியல் சதி இருக்கின்றது, காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடுவதற்கு யார் கொடுத்த அனுமதி? சட்டம் கொடுத்ததா? எங்க முடிவெடுத்தீர்கள்? எந்த கூட்டத்தில் முடிவெடுத்தீர்கள்? யார் உங்களுக்கு உத்தரவு வழங்கினார்கள்? இதெல்லாம் எந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது? நீ ஒரு மாற்றுத்திறனாளி வேலை செய்யக்கூடிய கடையை அடிச்சு நொடுக்கிற நீ நியாயமா? நீ எல்லாம் ஒரு அதிகாரியா? உனக்கு யாரையா உனக்கு உரிமை கொடுத்தா? பதில் சொல்லி. நீ இப்போ நீ வந்து ரோட்ல இட்லி கடை போட்டு வச்சு அடிச்சு நொறுக்கிறிய, பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து ரோட்ல இறங்கி வந்து பார்க் வச்சிருக்கான், அங்கெல்லாம் கமிஷன் வாங்கி கொண்டு இங்க ஏழப்பாறை கடையை அடிச்சு ஒடுக்கிறதுக்கு எந்த வகையில் நியாயம்? எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாநகராட்சி அதிகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை தடுக்க சென்ற எங்களுடைய கட்சியுடைய தலைவர்களை கைது செய்ய சொல்லிக்கிறார். கைது செய்யட்டும், தைரியம் வந்து இப்போ வந்து கைது செய். என்ன போராட வந்தா கைது செய்ய? நீ சர்வாதிகாரம் பண்றீங்களா? நீங்கெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நடைபாதை கடைகள் வந்து அடிச்சு நொடுக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஊர்ல வந்து ஏம்பான்னு கேட்டா கம்யூனிஸ்ட் கட்சி கூட அடிச்சு ஒடிக்கிற, ஆட்டோ சங்கத்தோட போர்டு அடிச்சு ஒடிக்கிற, திமுக போர்டு அடிச்சு ஒடிக்கிற, கோயில் நிலத்தில் இருக்கக்கூடிய சௌரை அடிச்சு உடைக்கிற, நீ யார் உனக்கு உரிமை கொடுத்தா? அப்ப திட்டமிட்டு மாநகராட்சி அதிகாரி ஏதோ சதிவேரோட வந்து கோடம்பாக்கத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேல செயல்படக்கூடிய வியாபாரிகளோட வாழ்க்கையை நாசம் செய்திருக்கின்றார். இந்த பின்னணியை முழுமையாக விசாரித்து தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வித்யாவை கைது செய்ய வேண்டும். இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறதுக்கு அதற்கான நஷ்ட ஈடை மாநகராட்சி வழங்க வேண்டும். மீண்டும் வழக்கம் போல் இந்த கடைகள் செயல்படுவதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேறாமல் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகையிடும் என எச்சரிக்கை செய்கின்றோம்.